வணக்கம் நேயர்களே நான் உங்கள் அமுத பாரதி திரை இசை பாடல்களை ட்ராமாட்டிக் சாங்னு ஒன்று சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு பாடல் ஆரம்பித்து பல்லவி சரணம்னு போய் முடியாமல் நடுவில் வந்து வசனங்கள் பேசுகிற மாதிரி சில பாடல்கள் வரும் அது பெரும்பாலும் நடிகர் திலகம் அவர்களுக்கு தான் அதிகமாக அமைஞ்சது இப்போ வசந்த மாளிகை எடுத்தால் யாருக்காக அந்த பாடலை பார்த்தீங்கன்னா எழுதுகளின் கல்லறையில் அவள் இறக்கம் இல்லாதவள் என்று பாடங்களின் கல்லறையால் பைத்தியக்காரன் என்று ஒன்று வரும் இது மாதிரி நிறைய பாடல்களை வந்து அவர் நடுவில் டைலாக் பேசுகிற மாதிரி உயர்ந்த மனிதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜர் சுந்தரராஜன் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் பேசிக்கிட்டே வருவாங்க அதனால பாடுவாங்க இப்படி இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் ஒருத்தர் சிவாஜி கணேசன் மட்டுமே இந்த மாதிரி ட்ராமாட்டிக் சாங்கை தூக்கி சுமந்தது எந்த படம்னா ஞான ஒளியில் வர்ற தேவனே என்னை பாருங்கள் இந்த பாடலை பற்றி நிறைய சொல்ல முடியும் ஆனால் இந்த காணொலியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக என் நான் ரசித்ததை பற்றி சொல்ல இருக்கிறேன் கவிதை எடுத்துக்கிட்டோம்னா கண்ணதாசன் அவர்கள் எழுதின கவிதை தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருள்வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஓமைலான் உங்கள் மந்தையிலிருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்று விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்னு ஒரு டைலாக் வரும் மறுபடியும் பீஜம் வரும் அதுக்கப்புறம் தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ சே நினைவிலும் சே உணர்விலும் நினைவுகள் மௌனமோ நோய் உடலிலா மனதிலா தேவனே நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே அப்படின்னு ஒரு பகுதி வரும் அப்புறம் செல்வங்கள் குவிந்தன செல்வங்கள் குவிந்தது மாளிகை வந்தது சேவை புரிந்திர சேவகர் ஆயிரம் தேடி கொண்டாடிய நண்பர்கள் வந்தனர் ஆயிரம் இருந்தும் வசதிகளிருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படி இந்த இங்கிலீஷும் தமிழும் கலந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் அப்புறம் வந்து அடுத்த சரணம் வரும் கேள் தருகிறேன் என்றதே நீரன்று நான் பலமுறை கேட்கிறேன் தரவில்லை என் கருணையே திறக்குமா சந்நிதி என் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஓலாட் பிளீஸ் ஆன்சர் மை ப்ரேயர்ஸ் கண்களில் கண்ணீர் இல்லையே இந்த உள்ளமும் அதை தாங்கவில்லையே கொண்டு வா இல்லை கொண்டு போ உன் கோவிலில் வந்து சேவை செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட பேசுற மாதிரி முல்லை வளைத்தொரு மகுடம் அணிந்ததும் ஆணி அடித்தொரு சிலுவை அரைந்ததும் அன்று நடந்தது ஆவி துடித்தது இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது அப்படின்னு பேசி முடிச்சிருப்பார் இது ஒரு இந்த பாடல் எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வியப்பு எல்லாருக்கும் அதனாலே இந்த பாடலை போட்டு போட்டு ரசிப்பாங்க வானொலியிலையும் சரி இலங்கை வானொலியும் சரி எங்கே இருந்தாலும் இந்த பாட்டை போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இசைக்கு வந்தோம்னா அந்த ட்ரம்ஸ் பே அந்த பேங்கோஸ் இருக்குது டக டக்கு டக டக்கட்டம் டக்கு டக்கு டக டம் அந்த ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க எஸ் சுஸ்னான் அவர்கள் கோரஸ் ரொம்ப பெரும்பாலும் பெரம்பூர் சர்ச்சில இருந்து தான் அந்த அந்த கோரஸை வரவழைச்சி ஒரு பாட வைப்பார்னு சொல்லியிருக்காங்க அந்த முதல்ல வந்து இந்த நடிகர் ரகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த காட்சியை பற்றி பேசும்போது பார்த்துக்கலாம் தேவணி என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு முதல்ல சொல்லுவார் அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்ல போது சேரரன் 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 அப்படியே வாலோ வயலின் குரூப் வயலின் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும் பாருங்க அதில் அப்படியே மாயாஜாலமோ மந்திரம் கட்டி போட்டிருப்பார் எஸ் சுசனான அந்த அமைப்பெல்லாம் எப்படி அவர் கற்பனை வந்ததுன்னு தெரியல அதனால தான் அந்த மன்னர் பற்றம் அவர் கிடச்சிது தேவனி சேர அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வரும் என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம் நீங்கள் அறிவீர் மன்னித்தருவீர் அவர் பேங்கஸ் வந்து ஓ மயிலாடு உங்கள் மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு பீஜம் வந்த பாடு இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படிம்பார் சன் 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 திடதான் டக்குட்டு அந்த அந்த ட்ரம்ஸும் சேர்த்து டக்குட்டு டக்குட்டு போட்டு அப்படியே ஒரு உழுப்பு உளுக்கிய மனசை அப்படியே புழிஞ்சிட மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் வயலின் போன பாடு தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ வந்து பம்பம் பண்ணும் உணர்வுகள் மௌனமோ நோய் உடலிலா மனதிலா தேவனே நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே மான்களும் சொந்தம் தேடுமே செய்த பாவம் என்னவோ காவலே சட்ட வேலியே உன் பாதையில் பிள்ளை பாசம் இல்லையோ அப்படின்னு அந்த பாடல் அழகா அப்படி கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து டைலாக் வரும் டைலாக் வந்த பிற்பாடு மறுபடியும் சாங் வரும் இந்த சாங்கும் டைலாகும் சாங் டைலாகும் சாங் படி இந்த டயலாக் வரும்போது இந்த கோரஸ் பின்னால் வரும் பாருங்க ஓன்னு அந்த அழகு அப்படியே மேகம் போகிற மாதிரி அந்த அந்த கோரஸ் வேற சேர்த்துருப்பார் பிராஸ் செக்ஷன் வேற பம் 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 அப்படி போட்டு ஒரு பஞ்சுக்கு ஒரு பஞ்சுக்கு அப்படி பண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்க அடுத்தது சரளத்தில் கேள் தருகிறேன் என்றதே என்றோ ரஞ்சன் சன் அப்படி அது ஃபாலோ பண்ணிட்டே வருங்க அந்த பெப்பு குறையாம நான் பல முறை கேட்கிறேன் தரவில்லை கருணையே திறக்குமா சந்நிதி ரஞ்சன் எல் கர்த்தரே கிடைக்குமா நிம்மதி அப்படி சொல்லிட்டு ஓ ப்ளீஸ் ஆன்சல் மை பிரேலம் அப்படின்னு நிற்பார் கண்களில் கண்ணீரில் இந்த உள்ளமும் அதை தாங்கவில்லையே கொண்டு வா இல்லை கொண்டு போ உன் கோவிலில் வந்து சேவை செய்கின்றேன் முல்லை வளைத்தொரு மகுடம் அணிந்ததும் ஆணி அடித்தொரு சிலுவை அரைந்ததும் அன்று நடந்தது ஆவி துடித்தது இன்று நடப்பது நெஞ்சு துடிக்குது அப்படின்னு முடிச்சிருப்பாரு தேவனி என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் அப்படியே லேண்ட் ஆகி என் பாவங்கள் தம்மை வாங்கி கொள்ளுங்கள் ஓரசு போய் முடியும் இதுல டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் இருக்குல்ல அப்படியே டோட்டலாக சிவாஜி கணேசன் அவருடைய குரலாக இதை விட சிவாஜி கணேசனோருக்கு பின்னணி வேற யாரும் பாட முடியாதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பொழிஞ்சிருப்பார் அந்த அப்படிங்கிறது அந்த டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் அந்த டிஎம்எஸ் வாய்ஸு சிவாஜி கணேசன் வாய்ஸ் ரெண்டு கலந்து பாதிக்கு மேலே டிஎம்எஸ்ஸை நடித்து முடிச்சிட்டார் அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்த பிறகு அந்த பாடலை கேட்ட பிறகு சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு தயக்கம் வரும் என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க இதுக்கு தர்மம் நம்ம எப்படி பண்ணுறது இதை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அது ஈக்குவலி பிரியமாக ஒரு அதை நல்ல அடித்து கொண்டு போகிற விஷயம் இருக்க இப்போ முழுக்க ஒரு ஒன்று 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 ஒன்றா கண்ணதாசன் பாடல்கள் ஒன்றே பிஜிஎம்மில் அந்த கோரஸில் அந்த அந்த பிராஸ் செக்ஷனில் அந்த ரிதம் இதெல்லாம் அழகாக பண்ணி எம்எஸ் சுசநாதன் கோட்டை கட்டியிருப்பார் அதுக்கு மேலே டிஎம்எஸ் உட்கார்ந்து பாடி அதை கொண்டு போய் செலுத்துறது எல்லாத்தையும் கொண்டு போய் சிவாஜி கணேசன் அவர்கிட்ட கொடுத்தோடனே அவர் வந்து அந்த மேக்கப்பில் அந்த அந்த பில்டப் ரொம்ப பிரமாணம் பண்ணியிருப்பார் இப்போ காட்சியில் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு சர்ச்சில் அடிக்கிற ஒரு முரட்டு ஆண்டனிங்கிற ஒருத்தன் வந்து தன் மகளை வந்து ரொம்ப மனைவியை இறந்துட்டு மகளை கஷ்டப்பட்டு வளர்த்து எங்கள் அப்பா ஒரு முரளர் அவரால் ஏற்பட்ட தலைக்குழிவை என் மகளால் நான் தலை நிமிர்வு செய்ய வேண்டும் என் பரம்பரைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குழந்தைய வளர்க்குறாரு நல்லபடியாக வளர்த்து வரும்போது ஏதோ அந்த பெண் படிக்கிற இடத்துல ஒருத்தவங்க கூட பழகி கூடாத நட்பாகி அவனை அவன் மயக்கி அவன் வாழ்க்கையை பாழடைக்கும் போது அதை பார்த்துட்டு அவனை வந்து கொலை பண்ண போகிறாரு அவன் இன்ஸ்பெக்டராக வர்ற ச மேஜர் சுந்தரராஜன் தடுத்து ஏதோ ஒரு வழி பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருன்னு சொன்ன பிற்பாடு மறுபடியும் அவன்கிட்ட போய் பேசும்போது அவன் வேறு மாதிரி உதாசீனப்படுத்துகிறான் ஒரு அடி அடிக்கிற ஒரு ஏதோ இடத்துல பட்டு இறந்துருந்து மறுபடியும் ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து வந்து ஃபாதர் எந்த ஃபாதர் அடைக்கலம் அப்படிங்கிற ஃபாதர் தன்னை உருவாக்குனாலும் அவருடைய கனவு நிறைவேற்றிட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை பெண்ணை பார்க்கும்போது கூடவே இந்த இன்ஸ்பெக்டர் வர்றதுனால சந்திக்க முடியல பேச முடியல தன்னுடைய மகளை இது பண்ண முடியலங்கிற பேதலிக்கிற விஷயத்தான் இந்த படம் இந்த பாட்டு ஆரம்பமாகுது அதுக்கு முன்னாடி சில பாடல்லாம் இருக்குது அங்கே மனமேடை மலர்களுடன் தீபம் கூட பாட்டு சுசீலா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க அம்மா கண்ணு சும்மா சொல்லு ஆசை இல்லைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பாடல் வந்து மிகப்பெரிய முயற்சி எல்லாரும் எடுத்துக்கிட்டு இந்த பாடலை எப்படி பண்ணி அவர் எவ்வளோ எம் எம்எஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிறது ஒரு வகை அதில் டிஎம்எஸ் பாடி முடித்து அவர் எப்படி டயர்டாக இருப்பான் அவர் எப்படி இவர் பாடம் வச்சிருப்பாரு என்ன சொல்லி கொடுத்துருப்பார் எப்படி வேலை வாங்கியிருப்பார் இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட இப்போல்லாம் எந்த கலைஞனும் கிட்ட நிற்க முடியாது இது இப்படி இருக்கும் நடிகத்தில் சிவாஜி கணேசன் அவளுக்கு அந்த ஓல்டு கெட்டப்பில் அப்படி அந்த ஆண்டனிங்கிற கேரக்டரை மாற்றி அருண் போட்டு அந்த கோட் சூட்டில் வரும்போது அவர் நடந்து வர்றதும் அந்த பிஜிஎம் அவர் மொத்தம் அந்த குரலுக்காக மட்டும் அவர் நடிக்கலை அதில் வர்ற பீஜிஎம் இருக்குது அந்த பீஜிஎம்ல வர்ற அந்த பிராஸ் செக்ஷன்லாம் வரும்போது அந்த வயலின் நான் வரும்போது அது வந்து கேள் தருகிறேன் அப்படி சொல்லும் போதெல்லாம் அந்த க்ளோஸ் அப்பு லாங் ஷாட்டு லாங் ஷாட்டில் எல்லாம் நடிச்சிடலாம் க்ளோஸ்அப்பில் நடிகத்திலம் மட்டும்தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் லாங் ஷார்ட்லேயும் இந்த இடத்துல நடிகத்திலத்தை கிட்டே நிற்க முடியாது நடிக்க அந்த நடந்து வர்ற அழகு இருக்குது பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் வயசும் ஆகிருக்கும் அதே இடத்துல ஸ்டைலும் இருக்கும் இப்போ படிக்காத இப்போ படிச்சுட்டு செல்வந்தன் ஆகிட்டான் அந்த மாதிரி நடந்து வர அந்த கோட் சூட்டு போட்டு அந்த மீசையோட வர்றது கண்கொள்ளா காட்சி இதெல்லாம் இந்த காலத்தை எந்த அளவுக்கு இளைஞர்கள் ரசிக்கிறாங்கன்னு தெரியாது அதுக்காகவே இந்த காணொலியை போட்டேன் இதெல்லாம் ஒரு முறை பார்த்தாலே சிவாஜி கணேசன் அவர்களோட இருக்கிற மதிப்பு மரியாதை இப்போ ஏற்பட்ட கலைஞர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் அப்படின்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த அளவில் அந்த மனதை உருக்குகின்ற அந்த பாடலை தடவை நீங்கள் கேளுங்கள் என் பாவ இந்த மாதிரி பாடலெல்லாம் வேறு யாரும் முயற்சி பண்ணவும் முடியாது மறுபடியும் வருமான்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அபூர்வமான இந்த நடிப்பு இசை பாடல் குரல் இப்படி கலந்த ஒரு கலவையாக இதில் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல முடிய அளவுக்கு ஒவ்வொருத்தரும் எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின ஒரு பாடல்னால் அது இந்த பாடல் தான் இந்த பாடலை பற்றிய நுணுக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுதபாரதி பாரதி நன்றி வணக்கம்